யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகாலட்சுமி தாயாரும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரை வழிபாடும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுக்கர ஊரை வழிபாடு பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் சொல்லாத சில விஷயங்களை நான் இங்கே சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை மிக மிக முக்கியமான நாளுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சால் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கலாம். ஏன் அடிக்கடி அந்த சுக்கர ஊரை வெள்ளிக்கிழமை பற்றி நான் சொல்கிறேன்னா, நிறைய அதனால் நான் பலனை அனுபவித்ததுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எந்த நாளை விட்டாலும் நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை விடவே விடக்கூடாது. அந்த வெள்ளிக்கிழமை மிக மிக முக்கியமான நாள். அதுவும் வெள்ளிக்கிழமையில் வர்ற அந்த காலையில் 6 to 8 ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு நாம் ரொம்ப நல்லா இருப்போம். நல்ல ஐஸ்வர்யத்தோட நமக்கு என்ன என்னென்ன செல்வ செழிப்புகள் எல்லாம் வேணுமோ அது நம்ம வழிபட வழிபட ரொம்ப நல்லா இருப்போம். இன்றைக்கி என்ன செய்யணும்னா, வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மற்ற நாளில் என்ன தீபம் ஏற்றுவீங்களோ ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்று நெய் எங்கேருந்து வருது, கோமாதா. கோமாதாவோட பின்பகுதியில் தான் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க, அங்கே தான் இருக்குது மடு. அப்போ அதுலேருந்து வர்ற பாலில் பால்லேருந்து வர்றதுல தான் நெய். அந்த நெய்யை சேல விளக்கு ஏற்றுறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லதாக இருக்கும். அதனால தான் அந்த வெள்ளிக்கிழமை மட்டுமாவது அந்த நெய்யில் விளக்கேற்றினா நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அந்த நெய்யில் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு நிறைய உணவுகள் பிடிக்கும். இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில முக்கியமான உணவுகள் பிடிக்கும். வெள்ள மொச்சை, அதில் சுண்டல் செஞ்சு அந்த சுக்கர உரையில் படைச்சி நம்ம வழிபடலாம். அப்புறம் எலுமிச்சை பழமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாவிலையும் வாசலில் கட்டிடணும், எலுமிச்சங்கனி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். வெள்ள மொச்சையை சுண்டல் செஞ்சு வழிபடலாம். அப்புறம் சாயங்காலமாக அல்லது காலையிலே செஞ்சாலும் நல்லதான், உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு அந்த நல்லா அதை நறுக்கி அதை கோமாதாவுக்கு கொடுத்தா நம்மளோட பண கஷ்டம் எல்லாமே போய் நாம் நல்லா மேலும் மேலும் வசதிகள் பெறுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உருளைக்கிழங்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஆனால் பச்சையாக கொடுக்கக்கூடாது, நல்லா அவிச்சிடணும். அவிச்சு அதை நம்ம பொரியலுக்கு குழம்புக்கு நம்ம எந்த மாதிரி அவிப்போமோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா கழுவி அதை அவிச்சு மாவு போல் நல்லா அவிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா ஒரு பெரிய உருளைக்கிழங்குனா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன உருளைக்கிழங்குனா நல்லா அழகாக ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருங்க. அதை கோமாதாவுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் பெறும். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ நல்ல நல்ல பலன்களை அது கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில் கண்டிப்பாக கோயிலில் போய் அந்த சுக்கர ஊரையில் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் 6 நெய் தீபங்கள் அங்கே ஏற்றணும். ஏற்றி எலுமிச்சம்பழமும் அங்கே மூலஸ்தானத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து அதை மூலஸ்தானத்தில் வைக்க சொல்லிவிட்டு நீங்கள் கோவில் பிரகாரம்லாம் சுற்றிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்ம ரொம்ப ஐஸ்வர்யம் பெறும். நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நல்லா இருக்கலாம். இந்த இதெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது அரிசி பாயாசமும் மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அரிசி பாயாசம் செஞ்சு வழிபடலாம். இந்த மாதிரி வெள்ளை உணவுகள் என்னவோ அரிசி பாயாசம், அந்த வெள்ளை மொச்சை இதெல்லாம் செஞ்சு நம்ம சாமி கும்பிடலாம். கும்பிடும்போது நம்ம ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.